சேனல் சிவானி. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கேன். ஆனால் இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், குளிக்க தான் போகணும். குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டு மற்ற வழியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போய் ஃபஸ்ட்டு பல் தேய்க்கலாம். நம்ம வந்து பல் தேய்ச்சாச்சு, இப்போ போய் குளிக்கலாம். சாப்பாடு ரெடி. நான் வந்து சென்னா மசாலா வித் சப்பாத்தி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, சாப்பிடலாம். கூட கஷாயமும் இருக்குது. இந்த இருக்குது கஷாயம், குடிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. கொரோனாக்காக குடிப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம சென்னா மசாலாவே சிக்கன் குழம்பாக தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வந்து கஷாயம் குடிக்கலாம். ரொம்ப கசக்கு ஓ இல்லை, வந்து சீரில் குடிச்சிட்டேன். இப்போ குடிப்போங்க. இது வரைக்கும் ஒரு வெளியே குடிச்சாச்சு. ஓ மேலே ஃபுல்லாக இருக்கி, அவ்வளோ கசப்பு. சரி, அந்த கசப்பு போக்க சின்ன மசாலா சாப்பிட்லாம். செம்ம. எனக்கு தலை சீவ போகிறாங்க. தலை சீவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், நான் வந்து தலையை கெட்டிட்டேன். லூஸாக தான் கெட்டிருக்காங்க அம்மா. வந்து ஈரமாக இருக்குங்கிறதுனால இப்போ தானே குளிச்சேன், ஸோ ஈரமாக இருக்குது. அதனால் அம்மா லூஸாக கெட்டிருக்காங்க காயணுங்கிறதுக்காக. அடுத்த வேலையை நம்ம போய் கிச்சன் வந்து அம்மா இப்போ லைட்டாக கிச்சனை வந்து தண்ணி விட்டு கழுவிட்டு இருக்காங்க. கழுவி முடிச்ச உடனே நம்ம போய் காய்கறி வெட்டுறது சமையல் வேலையை பார்ப்போம். அங்கே போகலாம். கேரட்டை கட் பண்ணிக்கலாம். கேரட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஜ்ஜிலையும் எண்டுலேயும் நம்ம வெட்டணும். நான் இதில் வெட்டிட்டேன் ஏற்கனவே, ஸோ அதில் நம்ம வெட்டும் போது காமிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு எண்ணில் ஸ்டார்டிங்லேயும் எள்ளையும் நல்லா கட் பண்ணிவிட்டு வெஸ்டேஜில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு, கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ எடுக்கலாம். பொட்டேட்டோ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முழு பீஸையும் என்னால் உரிக்க முடியாது, ஸோ ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு தோல் உரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல் ஹோல்ஸாக இருக்குல்ல, அதான் நம்ம வந்து கத்தி வச்சு முழுசாக அப்படி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் நாலாக வெட்ட போகிறேன். பீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எஜ்ஜில் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு செய்யலாம், வாங்க போகலாம். ஜீரகம் போட்டுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு போடலாம். ரொம்ப எண்ணெய் விட்டாங்க அம்மா, பாருங்க எவ்வளோ எண்ணெய். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். காய்பிடி வயிற்று வலிக்கிறது நல்லது. இப்போ நம்ம வந்து சால்ட் போட வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு சால்ட் ரொம்ப வேணும், ஸோ நிறைய இருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கேன். சோ கைஸ் வீட்லயே இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வெளியில வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, சானிடைசர், ஹேண்ட் வாஷ் சோப் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் கிளீன் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், லெக் வாஷ் பண்ணுங்கள். க்ளீனாக இருங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ காய்ஸ், வீடு இப்படி தான் குப்பையாக கிடக்கு, க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இது ஸ்டோரி டைம். நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. இமயமலைக்கு அஞ்சு தவளைங்க பயணம் பண்ணிச்சான். அப்போது அதில் இருக்கிற அஞ்சு தவளைகளை தவிர மீதி தவளையெல்லாம் உன்னால் முடியாது, நீ தவளை இமயமலையில் ஏற மாட்டே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தவளை ஏறும்போது அப்படி சொல்லி டீஸ் பண்ணிச்சான்.
உடனே அந்த தவளை பாதி கடந்ததுக்கப்புறம் முடியாமல் கீழே விழுந்துருச்சான். செகண்ட் தவளை போகும்போது அப்படிதான் அப்படியே மற்ற தவளைகளையும் டீஸ் பண்ணிச்சான். உடனே அதுவும் விழுந்துருச்சா. அதே மாதிரி நாலு தவளையும் விழுந்துருச்சா. அஞ்சாவது தவளை மட்டும் பாதி வரைக்கும் ஏறிடுச்சான். அப்போ கூட அந்த மற்ற தவளைகள் டீஸ் பண்ணிச்சானா, ஆனாலும் அது வந்து பாதி தூரம் கடந்ததுக்கப்புறமும் டீஸ் பண்ணி அது ஃபஸ்ட்டு போய் விழுந்துச்சா. அப்போ தான் தெரியுமா அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. இதுதான் ஸ்டோரி. ஸோ முயற்சி பண்ணால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. டைம் வந்து 2:45 ஆகுது. நான் 2:45 வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து 10:00 தான் சாப்பிட்டேன். ஸோ 2:45 நான் வந்து மறுபடியும் சாப்பிட போகிறேன் ஆஃப்டர்நூனுக்கு. ஸோ சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் எப்போதுமே சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். நான் கை கழுவிட்டேன். ஸோ சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். ஓ சுடுதே, சாப்பாடு வந்து சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி துவையல் சூப்பர் செமையாக இருக்குது. நம்ம ஐட்டம் உள்ளக்கருங்க பிள்ளைகள், வாவா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிப்ஸ் வீட்லேயே செஞ்ச சிப்ஸ் சூப்பராக இருக்கு. எல்லாமே டேஸ்டாக இருக்கு. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் விளாடலாம். இது என்னோட காய், இது அம்மாவோட காய். ஸோ நம்ம வந்து தாயம் போட்டு எடுக்கலாம். காய்ஸ் நாங்கள் வந்து போன வாட்டி விளாட்றத பாதையில் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அப்பாவும் விளாட வரேன்னாங்க. அதான் போன வாட்டி விளாண்டதை அப்படியே நிப்பாட்டிட்டு போவோம். புதுசாக ஆரம்பிக்கிறோம். வாங்க எப்படி விளாட்றேன்னு பார்ப்போம். டேடியும் தாயம் போட்டாங்க, நான் மட்டும்தான் போடல. அம்மாவும் போட்டாங்க, டேடியும் போட்டுட்டாங்க. ஏன் நான் தாயம் போட்டுட்டேன், தாயத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். அம்மாக்கு அடி வாங்கிட்டியே, இல்லை மாற்றி மாற்றி அடி வாங்கிற என்னை மட்டும் வேணுக்குனே வச்சு செய்கிறாங்க. நம்ம கேம் விளையாடினாச்சு. ஃபஸ்ட்டு வின்னர் செகண்ட் வின்னர் டேடி, தேர்ட் வின்னர் மம்மி. ஸோ அடுத்ததான் நம்ம டிராயிங் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இதை வந்து கேலக்ஸி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பின்னாடி நான் பிளாக் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் ஓகே. நான் வந்து ஃபுல் மூவ் பண்ணுவேன். ஸோ இதை நான் முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம். அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சது. நீங்கள் பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை